சக்தி. எஸ் யுவர் ஆனர். நாலே பக்கத்துக்கு 40 மிஸ்டேக். அப்பீலுங்கிறதுக்கு ஆப்பிள்னு அடிச்சு வச்சுருக்கீங்க, ப்ராசிக்யூஷனுக்கு ப்ராஸ்டியூஷன் போட்டிருக்கீங்க. நீ திருநூர் கூட தப்பு இல்ல, ஆனா சக்தி கிட்ட போய் மாட்டின பத்தியா, இனிமே உன்னை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாது. அப்படியே கொஞ்சம் ஃபீஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஃபீஸ் இதுக்கா? உன்ன மாதிரி ஒரு மொக்கல் ஆயிரத்தி கேச கொடுத்த பத்தியா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்யா. பிரியா, I love you. உன்னை எப்படிடா நான் லவ் பண்ண? அழகழகா அவதரிவா. நான் பெரிய லாயர் ஆகி சாதிச்சுட்டு தான் திரும்பி ஊருக்கு போவேன். மெது மெதுவா. இந்த வருஷமாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாமாடா. ஒரு கேஸ் ஜெயிச்சாதானே மாமா முடியாது கெத்த நிக்க முடியும். இந்தியாவின் புகழ் பெற்ற வக்கீலான திரு ஆதிசேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கு வரவிருக்கிறார். இது கோர்ட், இது உண்மையான கேஸ், and we need evidence. அந்த ஆதிசேஷன் எவ்வளவு பெரிய லாயர் தெரியுமாடா? இந்த காலத்து பசங்க அடகுறையா படிச்சுட்டு நிறைய சினிமா பார்த்து கெட்டு போய் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துருவாங்க கோர்ட்ல வாதிக்கணும். இவ்வளவு பெரிய ஆளுகளுக்கு எதிராக நீங்க தனியா மோதுறீங்களே, உங்களுக்கு செம்ம தில்லு சார். அந்த ஆதிசேஷத்தை முறைக்கிறதுக்கு பேசாம இங்க இருந்து குதிச்சு நீ செத்துடலாண்டா. போதும் ஜெயிக்கிறன தூக்குறனா எனக்கு தெரியாது, கடைசி வரைக்கும் உண்மையா போராடுவேன். ஆதிசேஷன் உங்களோட சீனியர் தானே சார்? ப்ளீஸ் சார், அவர் சொல்றத கேட்டுக்கிட்டா என்ன? ரொம்ப மோசமானவங்க சார், எங்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இன்னும் வாதாடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ குழம்பு போயிருக்கேன். நான் வாதாட ஆரம்பித்த என்ன ஆவேன்?